தேங்க்ஸ் ரம்யா, ரொம்ப தேங்க்ஸ். இரு இரு, அவசரப்படாத. நீ வர்றதா நான் அவகிட்ட சொல்லல. கோயிலுக்கு போலாம் வாடின்னு கூப்பிட்டேன், சரி போலான்னு சொல்லியிருக்கா, அவ்வளவுதான். இது போதும் ரம்யா, நான் அவளை தனியா பார்த்து பேசிட்டா போதும். இப்ப நான் ஆரம்பிக்க போற கம்பெனியை பத்தி நான் சொன்னாலே அவ புரிஞ்சுப்பா. எனக்கு என் லவ் மேல நம்பிக்கை இருக்கு ரம்யா. அது என்ன கையா வேணா இருந்துட்டு போட்டோம், நாளைக்கு நீ என்ன மாட்டி விட்டுறாத, அப்புறம் அவ என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிடுவா. ஐயோ என்ன ரம்யா, நீ எனக்காக ஹெல்ப் பண்ற, உன்னை போய் காட்டி கொடுப்பனா? சரி, நாளைக்கு காலையில 9 மணிக்கு போரூர் கோயிலுக்கு வந்துடு. நீ யதார்த்தமா வர மாதிரி வந்துடு. சரி ரம்யா, ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. பரவாயில்ல, வச்சுடுற. சரி. எஸ், மது, நாளைக்கு உன்ன பாக்குறேன், என் பிசினஸ் பத்தி ஃபியூச்சர் பத்தி எல்லாத்தையும் பேசுறேன். எனக்கு தெரியும் நீ என்ன நம்புவ. எஸ். நடராஜ், இந்த கட்டிங் மிஷினை இந்த பொசிஷன்ல வச்சா நல்லா இருக்கும்ல, நீ என்ன சொல்ற? இதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாமா? என்னடாச்சு? இல்ல ஷாம், நாளைக்கு பாத்துக்கலாமே ப்ளீஸ். டேய், நீ தானடா எவ்வளவு நேரம் ஆனாலும் இன்னைக்கே முடிக்கணும்னு சொன்ன. சொன்ன, ஆனா இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி ஓகே, அப்ப நான் காலைல சீக்கிரம் வந்துறேன். ஓகேவா? இல்லடா, நாளைக்கு ஈவினிங் வச்சுக்கலாமே. டேய், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா ப்ளீஸ். சரி ஓகே, நாளைக்கு ஈவினிங் வரேன். ஓகேவா? ஓகே. இன்னும் அடி வாங்க போற, அவரும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், தெரிஞ்சுக்கோ. எப்ப பார் என்ன ஃபோன் இவளுக்கு? அவர் ஃபோன் வரல, ஆனா அதுக்கு பதிலா ஒரு சுனாமியே வந்துட்டு போயிடுச்சு. யார் அந்த ஃபோன் பண்ணியா? ஆமாமா. ஏ நித்யா, மணி என்ன ஆகுது, இன்னும் ஃபோன் பேசிட்டு இருக்க, போய் படுப்போ. அவளை ஏன் இப்படி படுத்துற? அவளே உடம்புக்கு முடியாம இருக்கா? அதனால தான் சீக்கிரம் தூங்க சொல்றேன். ஏய், சொல்லிட்டு இருக்கல, போய் படுப்போ. நான் கிட்ட அப்புறம் எப்ப பாரு ஃபோன் கையில மாத்திருஞ்சிட்டு. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஓவரா செல்லம் கொடுத்து பிள்ளைங்களை வலுமட்டையாக்குறதெல்லாம் உங்க பெரிய மருமக பிள்ளைங்களோட நிறுத்திக்கோங்க. இங்க வேண்டாம் சொல்லிட்டேன். ஏய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு தையாத்தகான குதிக்கிறேன்? ஏன், அந்த வீட்டு பேத்தி பண்ணதெல்லாம் மறந்து போச்சா? நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன், என் வாய கிண்டாதீங்க. ஏய், என்னடி இது, இந்த நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டு? பாருடா பாரு, வர வர பெரிய மனுஷங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம மட்டு மரியாதை இல்லாம பேசுறான். இங்க பாருங்க, உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் நான் என்ன வேணாலும் செய்யறேங்க. அதுல ஏதாவது குறையிருந்தா நீங்க ஏன்னு கேளுங்க, நான் வேணாம் சொல்லல. ஆனா என் பிள்ளைங்க விஷயத்துல இவங்க தலையிட கூடாது சொல்லுவீங்க. என்னடா என்ன இதெல்லாம்? அம்மா, நீங்க போய் படுங்கம்மா, நான் அவளை கண்டிக்கிறேன். ஏய், அவங்க தான் பெரிய மனுஷி, ஏதாவது பேசினா பேசிட்டு போட்டுமே. இது பாருங்க, நீங்களும் புரியாம பேசாதீங்க. என்ன நடந்து போச்சுன்னு இப்ப டென்ஷனா இருக்க? ஏங்க, நம்ம நித்யா படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்க வச்சோம், அப்புறம் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டா இப்ப வேலைக்கும் போறா. இன்னும் என்னங்க, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப என்ன திடீர்னு? இன்னைக்கு நம்ம நித்யா உடம்பு சரியில்லைன்னு அவளை பாக்குறதுக்கு அவ கூட வேலை பாக்குற பையன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். கூடவே அவன் அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டான். அம்மாவோட தானே வந்திருக்கான், அப்புறம் டென்ஷன் ஆவற? நீங்க எந்த உலகத்துலங்க இருக்கீங்க? மனசுக்கு பிடிச்ச பொண்ண பாக்க வரும்போது கூடவே அம்மாவையும் கூட்டிட்டு வர்றது பழைய காலத்து டெக்னிக், இது புரியலையா உங்களுக்கு? ஆனா நித்யாவுக்கு அந்த பையன் கூட பேசுறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு அவளை பாக்குறப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த பையன் சரியான லூசா இருக்கான், அவன் அம்மா அவனை விட லூசா இருக்கா? சரி, யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன, சீக்கிரமே நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு வழிய பாருங்க. அந்த தருதல உருப்படாத நடராஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிச்சிங்கல்ல, அதுக்காக எத்தனை நாள் வேலையை விட்டு அலைஞ்சீங்க? ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றதுல என்னங்க குறைஞ்சு போயிடுவீங்க? எதுக்கு இப்ப இப்படி மூச்சு முட்ட பேசுற? நான் என்ன அக்கறை இல்லாமல இருக்கேன்? நேத்து கூட ஒரு ஜாதகம் வந்துச்சு, காலேஜ் கரஸ்பாண்டோட பையன், நம்ம மதியோட வீட்டுக்காரர் கூட அங்கதான் வேலை செய்யறான்.
காலேஜோட நிர்வாகத்தை ஃபுல்லா பையன் தான் பாத்துக்கிறான். நல்ல படிப்பு, நல்ல வசதி. எதுக்கோ நீ நித்யா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுரு. என்னங்க அது புது பழக்கம்? அவன மதியா இல்ல நடராஜா? நம்ம பொண்ணுங்க நாம சொல்றதான் கேப்பா. நல்ல இடம்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் என்ன பேசி முடிங்க? நமக்கு பிடிச்சவ வேணான்னு சொன்னா விட்டுருவோமா? என் பிள்ளைங்களை நான் அப்படி வளர்க்கல. இத பாருங்க, முதல்ல ஜாதகத்தை வாங்கி பாருங்க. அந்த பையனை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் நல்லா விசாரிங்க. எல்லாம் சரியா வந்துச்சுன்னா பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லுங்க. சரி. கொஞ்ச நாளைக்கு மட்டுமாவது நிம்மதியை குடுந்தா. அதுக்கப்புறம் முதல்ல இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டனாலே போதும். நிம்மதியை எந்த சாமியும் நம்ம வீடு தேடி வந்து தராது. அது நம்ம கிட்டதான் இருக்கு. இந்த மாதிரி போர் அடிச்சுன்னு வச்சுக்க, நானே செம கடுப்புல இருக்கேன். அப்புறம் அவ்வளவுதான், பாத்துக்கோ. வீட்டுல இருக்க எரிச்சலா இருக்குன்னு நீ கோயிலுக்கு கூப்பிட்டோன்னு வந்தேன். எங்கேயும் வந்து மொக்க போடாத. சாரி டி. சரி பரவாயில்ல, உட்காரு. சாரி டி, தப்பா எடுத்துக்காத. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் அப்படி பேசிட்டேன். என்னடி ஆச்சு, ஏன் இப்படி நர்வஸாவே இருக்க? எல்லாம் அந்த படுபாவியால வந்தது. யாரு? நடராஜ் தானே? பிடிக்கலன்னு சொன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே? துரத்தி துரத்தி டார்ச்சர் பண்றான். ஏண்டா அவனை லவ் பண்ணனும்னு நொந்து சாகுறேன். மது, நேத்து நடராஜ் வந்து என்ன பார்த்தான். மது இல்லனா நான் செத்துருவேன்னு சொன்னான். எனக்காக மது கிட்ட நீ பேசணும்னு சொன்னான். அவன பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சுடி. இங்க பார், இதுக்கு மேல அவனை பத்தி ஒரு வார்த்தை பேசுனே, அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிரும். சரி வா மது, போலாம். ஏ, என்னாச்சு? இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். பாரு, நான் நிறைய தப்பு பண்ண ஒத்துக்கிறேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் மோசமானவ இல்ல. உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் மது. இப்படி போர் அடிக்கிறதுக்காக தான் நிக்க சொன்னியா? கோவப்படாத மது, ப்ளீஸ். நான் பெரிய ஆளா வருவேன். என் சித்தப்பனுக்கு பணம் கொடுத்துருக்காரு. சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்க எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் 1 வீக்ல ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்காக 1 வருஷம் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள நான் பெரிய ஆளா வந்து காமிக்கிறேன். மது, என்ன மது, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ப்ளீஸ் மது, என் கூட பேசு மது. மது, நீ பேசலனா நான் செத்துருவேன் மது. அத பண்ணி தொலைங்க. என்ன பூச்சடி காட்டுறியா? அதெல்லாம் உங்க அம்மாவோட நிறுத்திக்கோ. சாரி மது, சாரி சாரி. இன்னும் 1 வருஷத்துல நான் பெரிய ஆளா வந்து காமிக்கிறேன். என்ன பத்தி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் சொல்றியா? மது, பின்ன நீ 1 வருஷத்துல தொழில் அதிபரானா நான் உன்னை கட்டிக்கணும், இல்லனா பணம் இருக்கிற எம பின்னாடியாவது போயிடணுமா? மது, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இங்க பார், ராத்திரி தூங்கிட்டு நாளைக்கு காலையில நீ அம்பானி எழுந்தா கூட நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். இத பாரு மது, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நான் மனசு உடைஞ்சு போயிடுவேன். உன்னால நான் மனசு நொந்து டெய்லி செத்துக்கிட்டு இருக்கேன், அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ப்ளீஸ் மது, உன்கிட்ட பொய் சொன்னது மட்டும்தான் நான் பண்ண பெரிய தப்பு. நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்த. நீ வேலைக்காரி மகன்னு சொல்லிருந்தா உன்னை நான் திரும்பி கூட பாத்துக்க மாட்டேன். எங்க அம்மாவை வேலைக்கு போக வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன். வேலைக்கு போக வேண்டாம் சொல்லிட்டு குடும்பத்தோட போய் பிச்சை எடுக்க போறீங்களா? அது சரி, அது உங்க பிரச்சனை இல்ல.
நான் என்ன கருத்து சொல்றது? ஒரே ஒரு வருஷம் தான் மது, ப்ளீஸ் மது. இங்க பார், நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி பேசி என்ன அசிங்கப்படுத்தாத. மது, நான் என்ன செஞ்சா உனக்கு பிடிக்கும்? எனக்காக நீ ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் செய்யணும். மொத்தமா என்ன விட்டு போயிடு. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இதை மட்டும் தயவு செஞ்சு எனக்கு செய் ப்ளீஸ். இத பாரு மது, நீ நினைச்சாலும் என்ன விட்டு போக முடியாது. என்ன நீ கோவத்துல பேசுற மது? எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னை நான் அப்படி விட்டுற மாட்டேன். எப்ப இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உயிரை கூட கொடுப்ப மது. சத்தியமா சொல்றேன், நம்ம ஒண்ணு சேருவோம். இங்க பாரு, மரியாதையை வழி விடு. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசணும்னு ட்ரை பண்ண, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னடா ஃபோன்ல ஓவர் பில்ட் அப் கொடுத்தா என்ன விஷயம்? அப்படி எல்லாம் பட்டன விஷயத்தை சொல்ல முடியாது. முதல்ல டீ சொல்லு. இல்லனா மட்டும் எங்க இருந்து டீ வாங்கி குடிக்காம விட்டுருவியா? அசிங்கப்படுத்தாத மாமா, நான் சமுதாயத்துக்கு எவ்வளவு சேவை பண்றது தெரியுமா? பாப்பா பா, நிறுத்துப்பா. அண்ணா ரெண்டு டீ. சரிப்பா. ஏண்டா போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரம் வாடான்னு சொல்லி நீ லேட்டா வர? மாமா, இந்த மேட்டர் வெரி ஸ்பெஷல், பர்டிகுலரா உனக்கு. இங்க பார், பில்ட் அப் கொடுக்காம சொல்றதா இருந்தா சொல்லு, இல்லனா எதை பத்தியும் பேச வேணாம். டீ குடிச்சு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இப்ப எதுக்கு கோச்சிக்கிற? ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லும் போது ஒரு குட்டி பில்ட் அப் இருக்கணும் மாமா. அது கூட இல்லனா எப்படிரா? சரி, என்னன்னு சொல்லி தொலை. உலக மொபைல் போன் வரலாற்றில் முதல் முறையாக. டேய், இப்பதானே பில்ட் அப் வேணான்னு சொன்னேன். இந்தாப்பா டீ வாங்க மச்சான். இருடா, நம்ம நண்பன் படம் பார்க்க போறோம்டா. டேய், நான் பார்த்துட்டேன்டா மச்சி. இது அந்த நண்பன் படம் இல்ல, உன்னோட ஒரிஜினல் நண்பனோட படம் பாரு. டட 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 டட. மனசுக்குள்ள இருக்கா எங்க இருக்கா? ஏதோ இந்த மொபைல கூட இருக்கா? என் செல்ல குட்டி, என் பொம்மை குட்டி. அன்னைக்கு நீ ஆசைய கேட்ட எல்லாம் மொத்தம் இப்ப நான் உனக்கு தரேன். என்னமாமா, எப்படி ஒரு நண்பனோட படம்? அவனுக்கு ட்ரை பண்ணலாம்டா, பின்றான்டா. அவனுக்கு சினிமாவில் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. என்ன, இந்த ஒரு படத்துக்கே போலீஸ் அவனை போல புலன்னு பழக போதுடா. டேய், இதை கண்டிப்பாக அவன் பண்ணியிருக்க மாட்டான்டா. அப்போ ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் பண்ணியிருப்பாரா? அப்படி இல்லைடா, வீடியோ நல்லா பார்த்தல, அவன் ஃபுல் குடி போதையில் இருக்கான். அப்போ இதை வேற எவனை தானே பண்ணியிருக்கணும். ஆனால் அதில் இருக்கிறது யாரு? ஓ நண்பன் தானே? இல்லை அதுக்கு வேற யாராவது டூப்பிச் எடுத்துட்டாங்கன்னு சொல்ல போறியா? இந்த பொண்ணு வீட்டுல இருந்து சின்னதா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், பொழந்து எடுத்துருவானுங்க. அப்புறமாமா, ஒரு முக்கியமான விஷயம், உன் நண்பனுக்கு நான் தான் ரசிகர் மன்ற தலைவர். காலில இருந்து ஒரு 30 பேருக்காவது போட்டு காமிச்சிருப்பேன்டா. டேய், ஏன்டா? இங்க பாரு மாமா, பச்சையா ஒண்ணு சொல்றேன், எனக்கு வேலை வெட்டி கிடையாது. உன் நண்பனே வந்து என்டர்டெயின்மெண்ட் தரும்போது அதை வேணாம் சொல்றதுக்கு நான் என்ன லூசா? ஓகே மாமா, டீக்கு காசு கொடுத்துரு. ஆண்டி வேலை இன்னும் நிறைய வேலை இருக்கு. பட்டா வருமாமா. ஹலோ சுமதி, நான்தாமா. அண்ணே, அன்னைக்கு வந்து கோச்சிட்டு போனவர் இப்பதான் போன் பண்றீங்க. இப்பவாது கோவம் எல்லாம் போயிடுச்சா? அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு?
என்னென்ன ஆச்சு? நம்ம மதுவை எவனோ இன்டர்நெட்ல போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? யாரும் அவன் நடராஜன் மதுவ அவன் செல்போன்ல படம் பிடிச்சு படத்துக்கு முத்தமா கொடுத்துக்கிட்டு இருக்கான். செல்லம் பட்டுனு கொஞ்சறான். அன்னைக்கு உன் புருஷன் அவ்வளவு வக்கனையா பேசினானே, இன்னைக்கு இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்காம அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இனி காலையில என் பையனுக்கு அவன் ஃப்ரெண்டு மது படத்தை அனுப்பி வச்சிருக்கான். இதை பார்த்தா மது மாதிரியே இருக்கேன்னு கூப்பிட்டு காமிச்சான். அதை பார்த்தவனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கை காலெல்லாம் வெட வெட நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேலை வெட்டி இல்லாத வெங்க பையில கூப்பிட்டு இதெல்லாம் என்னன்னு முதல்ல பார்க்க சொல்லு. போலீஸு கிலிசு ஏதாவது உதவி வேணும்னா என்ன கேளு. சாதாரணமா விட்டுறாதீங்க, உடனே என்னன்னு கவனிங்க. ஐயோ அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? எனக்கு தலையே சுத்துது. உன் புருஷன் ஒருத்தன் விளங்காதவன். நீ இப்படி இருந்தா நம்ம குடும்பமானதா சந்தி சிரிக்கும். முதல்ல அந்த கன்றாவிய கம்ப்யூட்டர்ல போட்டு பாரு. ஒரு தருதலையின் ஒருதலை காதல் பேர் வச்சு இன்டர்நெட்ல விட்டுருக்கான் அந்த பையன்.